முதுமையில் இளமை ஆகலாம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பல பழம் காயாகுதுன்னு சொன்னாவே அப்போ தெரிஞ்சுக்கணும். அப்ப காய்தான் பழமாகும் சட்டம், அது மாத்த முடியாது யாரும். ஆனால் பழம் காயாகும் பெருமை, இது கண்டுபிடிச்சா போதுங்க. இந்த ரகசியம் தெரியுமா உனக்கு? முதுமை இளமையா. அப்போ முதுமை இளமை ஆச்சுன்னு அது அது பெருமை உண்டா? பெருமை அறந்து பேச முடியும் வேறாள் நம்ம பேச முடியுமா? யாருக்கு அந்த பெருமை இருக்கு? முதுமை இளமையாக இது பெருமையை பேசுவார, யாராவது பேச முடியுமா? அதை ஒரு மனிதன் முதுமை ஆச்சான் கிளம்பி ஆகிட்டான் அவனை கும்பிட்றாக்க அது பெருமையை பேசிப்பாரு. எழுதி எழுதிப்பார், சொல்லி சொல்லிப்பார், முடியவே முடியாது. அந்த வாய்ப்பு அறியன்னு கருத்திருக்கு உங்களுக்கு கிடைக்கணும். நான் கேட்டு அது வாய்ப்பு அடிச்சிருக்கேன். இதே கேட்டிருக்கேன், முருகா உன் திருவை பூசிக்கணும் தாயே, பூசித்து உன் ஜென்மத்தை கடத்திருப்பா. என்னை பற்றி நான் உணர அருள் செய்யணும், உன் திருவடி பூசி அதுக்கு அருள் செய்யணும். ஆகவே பேசிட்டு போகலாம். ஆகவே அடிப்படை ஒவ்வொரு வந்திருக்கீங்க, மதிக்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்த செயலிருந்து காலை எதிரிக்கும் போதே ஓம் ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, 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 ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. நீ சொல்லிட்டு எந்திரிச்சா போதும், சொல்லிட்டு ஆக முடிச்சிடும். அவர் யார் ஒருவன் ஞானி பிரிவு பேசுகிறானோ அவன் ஞானியாவான் என்பது சத்து. ஆகவே இன்னைக்கு எல்லாரும் நீடு வளைவன் சொல்லி இப்போ அனைவர் திரு வணங்கி பிடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.